ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்சர் பிஎஸ் ஃபோருக்கு இண்டிகேட்டர் பஸ்ஸர் எப்படி மாறுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் சைடு ஒர்க் கட்டணும், சைடு ஒர்க் கட்டிட்டு இங்கே ரெண்டு லாக் இருக்கும், டபுள் சீட்டாக இருந்தால் ரெண்டு லாக்கும், சிங்கிள் சீட்னா ஒரு சிங்கிள் தான் இருக்கும். கழட்டினீங்க அப்புறம் இங்கே ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், பிளாக் கலர் இருக்கும். பிஎஸ் ஃபோருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதே பிஎஸ் த்ரீ பழைய வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷர் தனியாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் கொடுத்தாவே போதும், ஒரு ரெட் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் யூனிட், லைட்டிங் கண்ட்ரோல் யூனிட். இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லைட்டும் எரியாது, அதனால் கனெக்ஷன் பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஜங்ஸ், நாலு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு இந்த ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஒயர் எடுத்து இது பிளாக் அண்ட் ப்ளஸ் மைனஸ் இருக்குங்களே, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனுக்கு பிளாக்கை கொடுங்க. இந்த ஜங்ஷனில் கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஆரஞ்சுக்கு வந்து ரெட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் யூனிட் எடுத்து லாக் பண்ணிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இந்த கண்ட்ரோல் யூனிட் சரியாக போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் எதுவும் ஒர்க் ஆகாது, ஹெட்லைட் ஒர்க் ஆகாது மெயினாக பார்த்துக்குங்க. இப்படிதான் செக் பண்ணிக்கோங்க, சவுண்ட் வந்தால் ஓகே, லைட்டும் எரியதான் பார்க்கணும், சவுண்டு மட்டும் வருதான் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் யூனிட் கரெக்டாக இந்த லாக்கில் லாக் பண்ணிடுங்க. பஸ்ஸர் அந்த பக்கம் போட்டுங்க, இல்லைன்னா அது வந்து சீட் கவுல் அடிச்சுட்டு இருக்கும் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் லாக் பண்ணிங்கன்னா வேலை பண்ணிடுங்க. அப்புறம் சைடு வர பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்குங்களே, லாக்ல கரெக்டாக இந்த லாக்கை உள்ளே உட்கார வைக்க முதல்ல உட்கார வச்சு அப்புறம் இந்த ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதோ ஒரு டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.